அநியாயம் இழைக்கப்படுற நேரத்தில் ரசூலாங்க என்ன வழிகாட்டல் சொன்னார்கள் என்ன வழிகாட்டலில் ரசூலாங்க நடந்து கொண்டார்கள் குரான் என்ன வழிகாட்டல் சொல்லுது இது நமக்கு தேவையா இல்லையா ஏன்னா நம்ம துவா கேட்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ரசூல்லாயி அல்லாம் அலிஸ்லாம் மதீனாவில் வாழ்கிற காலத்தில் இஸ்லாமிய நாடு என்று சொல்லி அதாவது காபிர்கள் என்ற ஒரு அதிகாரம் இல்லாத எந்த நாடும் இருக்கல மதீனா உட்பட மதீனால கூட யார் இருந்தாங்க யூதர்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் முனாஃபிக்கள் இஸ்லாமிய நாட்டுக்கு சதிவலை பின்னிக்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அதே மதியினால யூதர்களை ரசூல் சல்லாம் ஒளியலை நீங்கள் அங்கே இருங்கன்னு அங்கீகரித்து வச்சுருந்தா யூதர்களுடைய இடங்கள்லாம் என்ன இருந்திருக்கும் அவருடைய ஆலயங்கள் என்ன செஞ்சிருக்கும் இருந்திருக்கும் அப்படித்தானே ரசூல் சல்லா உலகில் போகிற நேரத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய பிரதேசங்கள் எல்லாம் என்ன இருக்கும் ஆலயங்களும் வணக்கஸ்தலங்களும் எல்லாமே இருந்திருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நிச்சயமாக முஸ்லிம் நாடுகள் அதாவது முஸ்லிம்கள் வாழக்கூடிய எல்லா பிரதேசத்திலும் அநியாயங்கள் நடந்து தான் இருக்கும் அதுவும் அன்றைக்கு அநியாயம் நடப்பதற்கு எல்லா வகையிலும் வாய்ப்பு கூட அன்றைக்கு இந்த என்னது அதாவது மக்கள் உரிமை என்ற ஒரு ஆட்சி ஒன்று அன்றைக்கு என்ன செய்யலை இருக்கலை மன்னருடைய மார்க்கம் தான் கீழுள்ளவர்களுடைய மார்க்கமாக என்ன செய்தது இருந்தது இன்னொரு வகையில் சொல்லப்போனால் அநியாயம் நடந்தால் கூட அதை மீடியாவில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு மீடியா ஒன்று என்னது அன்றைக்கு இல்லை நிச்சயமாக நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கும் அந்த அநியாயங்களை ரசூலாங்க இப்படி கையாண்டார்கள் அவர்கள் எப்படி கையாண்டார்கள் எப்படி சொன்னார்கள் என்ற ஒரு விளக்கம் எங்களுக்கு இருந்தா சுழ்சல்லாலை சில நிச்சயமாக அநியாயத்துக்கு எதிராக ஒரு துவா கேட்டாங்கன்னா அந்த வார்த்தை என்னது நாங்கள் கேட்கின்ற வார்த்தைகளை விட மிக பொருத்தமான ஒரு வார்த்தையாக என்ன செய்யும் இருக்கும் அதை இன்றைக்கு சொல்வதுதான் இந்த அதாவது தலைப்புடைய பிரதானமான ஒரு நோக்கம் இந்த நான் இப்போ தந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அரபில் இருக்குது அப்போ சிலர் இப்போ கொடுக்குற நேரத்தில் நான் பார்த்தேன் தமிழ்ல இருந்தால் நல்லா இருக்குமே விளங்கிட்டா நம்ம அரபில் என்னத்துக்கு தாருதுன்னா தமிழில் நம்ம தாராளமாக நம்ம என்ன செய்யறோம் துவா கேட்குறோம் தமிழ்ல நம்ம துவா கேட்குறோம் கேட்காத மக்கள் இருப்பாங்க இதுக்கு பிறகு தான் ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு கேட்கணும் பலஸ்தீனர்களுக்கு கேட்கணும் உலகத்தில் பாதிக்கப்படுற எல்லா மக்களுக்கும் இது பிறகு ஒரு டைம் வச்சு கேட்போம் பண்ணி அதுக்கும் ஒரு எஜெண்டா போட்டிருக்கிறோம் என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் அணுதினமும் கேட்கணும் ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் என்ன செய்யணும் அநியாயத்துக்கு ஏதாவது துவா அணுதினமும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இந்த இதில் என்னத்துக்கு தந்திருக்கணும் சொன்னால் அண்டர்லைன் பண்ணிக்கிறதெல்லாம் துவாக்கள் நான் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கிறேனோ அதெல்லாம் என்ன துவாக்கள் ஆன்கிட்டா அந்த துவாக்களை பற்றி சில விளக்கங்களை தான் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் சொல்ல போகிறேன் முதன் முதலாக அன்புள்ள சகோதரர்களை இந்த துவாக்களை நான் சொல்வதற்கு முன்னால் ஒரு அகைதாவை நம்ம மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கிறோம் ஏன்னா எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரு பெரிய நான் உட்பட எல்லோருக்கும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனைனா முஸ்லீம்களுக்கு முஸ்லிம்களுக்கு எங்கே பார்த்தாலும் என்ன பிரச்சனை அநியாயம் கொடுமைகள் எல்லாம் நடந்துகின்றிருக்குது இவைகளை பார்க்குற நேரத்தில் நிச்சயமாக ஒரு ஹெஹ்பாத் அதாவது ஹசீமன் நஃப்சியான்னு சொல்வார்கள் உளத்தோல்வி என்ன செய்ய எல்லாருக்கும் ஏற்படும் அது இயல்பானது உளத்தோல்வி என்ன ஏற்படும் இன்னைக்கு இத்தனைக்கும் இஸ்லாமிய ஹலாஃபத் என்பது வீழ்ந்து ஒரு நூறு வருடம்தான் ஒரு நூறு வருடம் ஆகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகலையே விளங்கிட்டா அப்போ அந்தளவு ஒரு காலப்பகுதிக்குள்ளே முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளே இவ்வளவு என்ன அநியாயங்களும் கொடுமைகளும் நடந்து கொண்டு இப்போ பார்க்குற நேரத்தில் எந்த அளவுக்குன்னா நமது கொடுமையை பார்க்குறதா அடுத்த ஊட்டு கொடுமையை பார்க்குறதா என்கிற அளவில் இன்றைக்கு என்ன செய்யுது பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் ஆங்காங்க ஏற்கனவே சமாதானமாக இருக்கிற இடத்துல அதை விதைக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க அதாவது முயற்சி எடுத்துகிட்டு வராங்கிட்டே தமிழ்நாட்டிலேயே நம்ம இலங்கையிலேயும் பார்த்தோம்னா அந்த விதைகளை என்ன செய்கிறாங்க தூவிக்கிண்டு வராங்க எங்கெல்லாம் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தூவிக்கிண்டு வராங்க இந்த மாதிரியான நிலையில் ஒரு முஸ்லீம் என்ன முடிக்கணும் தீர்வு என்று போகிறது இரண்டாவது தீர்வு என்று போவது இரண்டாவது முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம்கள் எப்பொழுதுமே தங்கள் ஈமானோடு வாழ்கிற நேரத்தில் சோதனைகள் என்பது அவங்களுக்கு எல்லா புறத்தாலும் வந்து கொண்டு தான் என்ன செய்யும் இருக்கும் இது முதலாக புரிஞ்சுக்கணும் சோதனை என்பது எல்லா புறத்தாலும் அவங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும் அப்பாசிய கிலாபத்தில் வரலையா இஸ்லாமிய ஆட்சி எல்லாம் ஒன்று இருந்தால் எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் என்ற ஒரு மனநிலைக்கு தானே அப்பாசிய கலாபத்தில் தான் தாத்தாரியர்கள் என்ன செஞ்சாங்க அதாவது அந்த பக்தாதுக்குள்ளே நுழைந்து பத்து லட்சம் முஸ்லீம்களை என்ன செஞ்சாங்க கொண்டு போட்டு அப்படியே தொற்று நோய் பிடிக்கக்கூடிய பூமியாக மாறுற அளவுக்கு என்ன செஞ்சாங்க அது நடந்தது இஸ்லாமிய ஆட்சி இருந்த நேரம்தான் இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரம்தான் அப்பாசியர்கள் என்னது அங்கே கிறிஸ்தவர்களோட சப்போர்ட் பண்ணிக்கண்டு ஸ்பெயின் அளித்தார்கள் எங்களை இந்த பக்கத்துல நாங்க பார்த்துக்கிட்டோம் அங்கே நீங்க என்ன செய்ய பாருங்க அடிப்படையில் இஸ்மெயின் என்ன செஞ்சாங்க அழித்தான் இஸ்மானிய கிளாபத்து இருக்கிற நேரத்தில் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளராக இருந்த அப்துல் ஹமீதை என்ன செஞ்சாங்க அங்க ஒரு சிலரை செட்டப் பண்ணி அவரை என்ன செஞ்சாங்க எனவே இஸ்லாமிய ஆட்சி இருந்தா மட்டும் நம்ம நிம்மதியா என்ன செஞ்சிடக்கூடாது நினைச்சிடக்கூடாது நீங்க ஈமானோடு இருக்கும் வரைக்கும் ஒரு நேரம் நிம்மதியா இருந்தா அடுத்த நேரம் என்ன வரும் இப்போ இன்னும் ஆள் உஸ்ரி உஸ்ரா கஷ்டத்தோடு இன்பம் இருக்கிறது அப்ப ஒரு விஷயம் அதில் புரிஞ்சுக்கொள்ளணும் இன்பத்தோடு இருக்குது கஷ்டமும் என்ன செய்யுது இருக்குது இன்பம் கண்டினியூவாக இருக்காது எல்லாரும் கஷ்டத்தோடு இன்பம் இருக்கிறேன் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த இன்பத்துக்கு பூ கஷ்டம் என்ன செய்யாது வராதுன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை ஒரு மும்மினை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் சோதனைகள் என்ன செய்யும் வந்து கொண்டு இருக்கும் சுல்சல்லாம் அலுவலம் அவர்கள் பென்றெடுத்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க உருவாக்கி முப்பது வருடங்கள் அந்த முப்பது வருடத்துக்குள்ள சிஃபி யுத்தம் நடக்குது ஜமல் யுத்தம் நடக்குது ஹவாரிஜிகள் எதிர்த்து அவர் கிளறாங்க அங்கே போய் நம்பி உருவாகுது ஜக்காத்து எனது தரமாட்டேன் ஒரு டீம் உருவாகுது அப்படின்னா என்ன சோதனைகளுக்கு மத்தியில் தான் தனது ஹக்கை நிலைநாட்டி கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழல் முஸ்லிம்க்கு என்ன செய்யும் இருக்கும் அதே நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம இப்போ என்ன எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்ம இந்த கஷ்டங்களும் அடிகளும் வேதனைகளும் வராத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் எதுக்கு உருவாக்க வேண்டும் நினைக்கிறோம் என்றது மிக முக்கியம் அப்படி ஏன் உருவாக்க நினைக்கிறோம் இணை வைக்காமல் ஐந்து நேரம் தொழுது கொண்டு ஹலாலான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கத்துக்கு நினைக்கிறோமா நிம்மதியாக வாழ நினைக்கிறோமா என்று பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன நிம்மதி ஒன்றிருக்கணும் தொழுதுமோ தொழலையோ நம்ம நிம்மதியாக என்ன செய்யணும் இருக்கணும் அப்படி என்கின்ற சிந்தனை போக்கு நம்ம வாழ்ந்துட்டிருக்கிறோம் இஸ்லாத்து ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற காலமெல்லாம் ஒன்றில் உடல் ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ கஷ்டங்கள் என்ன செய்யும் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதற்கு மத்தியிலும் அவனுட்ட ஒரு சந்தோஷம் என்ன செய்யும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் என்கின்ற அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்ன ஒரு முஸ்லீம் இழந்திரக்கூடாதுன்னு எப்பயும் நினைக்கணும்டா வாழ்க்கையையும் வாழ வேண்டும் ஆனால் எதை இழந்துடக்கூடாதுன்னு எப்பையும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் இந்த சோதனை நாளைக்கு இல்லாமல் போனால் நான் சந்தோஷமா இந்த உலகத்தில் வாழலாம் இந்த சோதனையோடு வாழ்ந்தா நான் வந்து ஒரு விஷயத்தை இழந்துடக்கூடாது எதை இந்த தீனசிடக்கூடாது இழந்தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த செய்தியை சகில் புகாரில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது இலக்கம் ஹாரிசா உடைய தாய் வாராங்க ரசூல் சல்லாஹுலே வல்லம் மட்டும் சொல்றாங்க அல்லாவின் தூதர் அதாவது அரஃப்த ஹாரிசா மின்னி ஹாரிசா வந்து பதில் யுத்தத்தில் கொல்லப்பட்டார் சரியாக வகுலாம் அவர் வந்து ஒரு சிறிய வயதுடையவராக இருந்தார் அது மதுரை யுத்தத்தில் என்ன செஞ்சிட்டாரு கொல்லப்பட்டார் அந்த தாய் வந்து தாங்க முடியாத கவலையில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க இப்போ அவங்க வாராங்க வந்து அல்லாவின் தூதரை உங்களுக்கு தெரியும் கதை அரப்த மண்சிலத்தை ஹாரிசத்தை மின்னி ஹாரிதாவோடு நான் எவ்வளவு தொடர்பாக என் மகனோடு எவ்வளவு அன்பாகவும் தொடர்பாகவும் இருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இப்ப என்ன ஹாரிதாவுடைய அவர் இருக்கிறார் என்று நீங்க எனக்கு செய்தி சொன்னீங்கன்னு பொறுத்துக்கொள்கிறேன் அந்த மரணத்தை நான் கூலியாக இறைவிடத்தில் என்ன செய்கிறேன் எதிர்பார்க்கிறேன் நான் அவர் வந்து சொர்க்கத்தில் இருக்கிறார் அப்படி என்ன சொன்னா நான் பொறுத்துடுறேன் கூலி என்ன எதிர்பார்க்கிறேன் எனக்கு உள்ள கவலைக்கு எனக்கு உள்ள வேதனைக்கு அவர் நரகத்துக்கு போயிட்டாரு என்று மட்டும் இருந்தால் நான் என்ன செய்ய போறேன்றதை நீங்க பாப்பீங்க நான் அப்படின்னா என்ன அவ்வளவு கவலை என்ற உள்ளத்துல என்ன செய்யுது இருக்குது அதை அப்படியே நான் அடக்கி அடக்கிக்கொள்வேன் அவங்க சொர்க்கவாதி அப்படி என்று இருந்தால் என்று சொல்றாங்க ரசோல்லாங் ஹக் என்ன பேசுறீங்கன்னு கேட்டாங்க ஹபில்தி புத்தி பேதழிச்சிட்டா ரசூல் கேட்கிறான் கேட்டுட்டு சொல்றாங்க அவர் ஜெனத்தின் வாஹைதான் அவருக்கு ஒரு சொர்க்கம் என்று நீங்க நினைக்கிறீங்களா அவருக்கு ஒரு சொர்க்கம் என்று நினைக்கிறீங்களா ஜினானுன் எத்தனையோ சொர்க்கங்கள் உண்டு அதில் அவர் சொர்க்கத்திலே மிக உயர்ந்த சொர்க்கமான இருந்து கொண்டிருக்கிறார் என்று சுவனத்திலே இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ரசூல் அலி வசல்ல பதில் யுத்தத்திலே கொல்லப்பட்டவரை பத்தி தான் அவங்க கேட்கிறாங்க அதனாலதான் ரசூல்லான்னு சொல்றாங்க என்ன புத்தி போயிட்டான்னு கேட்கிறாங்க அப்போ அவங்க நிச்சயமா சொர்க்கவாதி ஆனால் அவங்க கவலையை வந்து வெளிப்படுத்துறது சொல்கிறாங்க சொர்க்கம் என்றால் நான் என்ன செய்கிறேன் பொறுத்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி சொர்க்கம் என்றால் நான் பொறுத்துக்கொள்கிறேன் என்ற செய்திகள் எத்தனை நம்ம படிச்சுக்கிறோம் சொர்க்கம் என்றால் இந்த நோயையே நான் என்ன செய்கிறேன் பொறுத்துக்கொள்கிறேன் சொர்க்கம் என்றால் நான் இழந்துவிட தயார் இது முஸ்லீங்கள்ட எந்த அளவுக்கு இந்த மனோநிலை அதிகமாக இருக்குதோ அந்த அளவு கஷ்டங்களை குறைவாக பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்ன செய்யும் அவர்களுக்கு உண்டாகும்